வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டைம்ஸ் ஆஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோமாலியா. இந்த பேரை கேட்டதுமே உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்கள் பசி, பஞ்சம், வறட்சியான நாடு, கடல் கொள்ளையர்கள். உங்கள எத்தனை பேர் சோமாலியாவுக்கு போயிருக்கீங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனா சோமாலியா போகாதவங்களுக்கும் சோமாலியாவை பத்தின இப்படி ஒரு கற்பனையை உருவாக்குனது யார்? இந்த கேள்விக்கு முக்கால்வாசி பேருக்கு பதில் தெரியாது. ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே சோமாலியான்ற ஒரு நாடு வறட்சியான நாடு கிடையாது, வறட்சி ஆக்கப்பட்ட நாடு. 19வது நூற்றாண்டிலிருந்து காலனி ஆதிக்கத்தின் கீழே வந்த சோமாலிய நாடு இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பிரிட்டன் இத்தாலி கையில இருந்தது. அதுக்கப்புறம் 1960வது வருஷம் சுதந்திரம் கிடைச்சதுமே சோமாலிய குடியரசு அமைக்கப்பட்டது. ஆப்பிரிக்க நாடுகள்ல ஒன்னா கருதப்படக்கூடிய சோமாலியாவுடைய அண்டை நாடுகள் கென்யா, எத்தியோப்பியா. சோமாலிய மக்கள் மீன் பிடித்தலையும் விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்பையும் பெரிதும் நம்பியிருந்தாங்க. ஆனா சோமாலியாவுடைய கெட்ட நேரம், சோமாலியாவுடைய ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் கையூட்டுக்கு ஆசைப்பட்டு சர்வதேச நிறுவனங்களை நாட்டுக்குள்ள விட்டாங்க. அது வரைக்கும் பசுமை கொஞ்சம் நாடா இருந்த சோமாலியாவுக்குள்ள மீத்தேன்னு சொல்லிக்கிட்டு நிறைய ப்ராஜெக்ட் உள்ள வர ஆரம்பிச்சது. வல்லாதிக்கம் கொண்ட நாடுகள் எல்லாமே சேர்ந்து சோமாலியாவுடைய கனிம வளங்களை முதல்ல திருட ஆரம்பிச்சாங்க. மண்ணில் இருந்த கனிமங்கள்ல இருந்து பூமிக்கு அடியில் இருந்த எல்லா விஷயத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் சோமாலியாவுடைய விவசாயம் முதல்ல அழிஞ்சது. மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் சொல்லிட்டு இவங்க போட்ட பிளான்ட்டின் காரணமாகவே அந்த நாட்டில் தண்ணி பஞ்சம் ஏற்பட ஆரம்பிச்சது. விவசாயம் அழிஞ்சதுக்கப்புறம் அந்த நாட்டு மக்கள் உணவுக்காக திண்டாட ஆரம்பிச்சாங்க. தண்ணீர் பஞ்சம் வந்ததுக்கப்புறம் கால்நடைகள் வளர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வந்தது. அந்த நாட்டினுடைய உணவு தேவையும் பொருளாதார தேவையும் நிவர்த்தி செய்யக்கூடிய கால்நடை வளர்ப்பும் விவசாயமும் அழிஞ்சதுக்கப்புறம் அந்த மக்கள் மீன்பிடி தொழிலை நம்பியிருந்தாங்க. சோமாலியாவுடைய வளங்களில் மீன் வளம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் அதையும் கூட விட்டு வைக்காம சர்வதேச மீன்பிடி நிறுவனங்கள் சோமாலியாவுடைய எல்லா மீன் வளங்களையும் மிகப்பெரிய ராட்சத கப்பல்கள் மூலமா அரிச்சிட்டு போயிடுறதுனால அந்த மக்களுக்கு அந்த விஷயமும் கிடைக்காம போயிருச்சு. வறட்சியின் விளிம்புக்கே போனது சோமாலியா. அதோடு மட்டும் விடாம பன்னாட்டு நிறுவனங்கள் அந்த நாட்டை குப்பை தொட்டியா மாத்தினது. ரசாயன கழிவுகளையும் அணு கழிவுகளையும் மிகப்பெரிய பீப்பாய்களை அடைச்சு சோமாலியா நாட்டு கடலுக்குள்ள புதைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பிரச்சனையை எப்ப எல்லாரும் நம்பினாங்கன்னா, சுனாமி வந்தப்ப அணு கழிவுகளை தாங்கி இருந்த அந்த பீப்பாய்கள் மேல வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் உலக நாடுகள் நம்ப ஆரம்பிச்சது. ஒரு வளர்ச்சி பாதையில போய் இருக்க வேண்டிய நாடை, வளம் செழிச்ச நாடை ஒரு தனிப்பெரும் முதலாளிகள் ஆட்சியாளர்களை கையில போட்டுக்கிட்டு அந்த நாட்டவே வறட்சியின் பிடியில மாத்திட்டாங்க. இந்த பிரச்சனைக்கு முதன்மையான ரெண்டு காரணங்கள், நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்காம விட்டதும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு வர இன்டர்நேஷனல் கம்பெனிஸை நாட்டுக்குள்ள விடுறதும் தான். நம்ம தமிழ்நாட்டிலையும் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், நியூட்ரினோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் பேசப்பட்டுட்டு தான் வருது. அதற்கான போராட்டங்களும் முன்வைக்கப்பட்டுட்டு தான் வருது. ஒரு விஷயம் நமக்காக செய்யப்படும் பொழுது அதற்கான நிறைகளை மட்டும் பார்க்காம அதனுடைய குறைகளையும் பார்ப்பது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. உலகம் இணையத்துக்குள்ள ரொம்பவே சுருங்கிட்ட காரணத்தினால இந்த திட்டங்களை பத்தி இதனுடைய நிறைகளையும் குறைகளையும் படிச்சு பாருங்க. நமக்கு நன்மை பயக்காத விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பை கொடுக்கிறோமோ அதே அளவுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களுக்கு ஆதரவும் கொடுப்போம். தமிழ்நாட்டை இன்னொரு சோமாலியாவை மாத்திராம இருக்கிறது இளைஞர்களோட கையில தான் இருக்கு. இந்த திட்டங்கள்னால ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை எட்டாத மக்களுக்கும் எடுத்து செல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது போல மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா டைம்ஸ் ஆஃப் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க.